ஒரு வயதான மிஷனரி தம்பதிகள் ஆப்பிரிக்க தேசத்தில் தங்கள் ஊழியத்தை பல வருடங்களாக செய்து முடித்துவிட்டு தங்கள் சொந்த தேசமாகிய அமெரிக்காவுக்கு திரும்பி கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய சுகத்தை இழந்து எந்த விதமான சொத்தோ அல்லது பென்ஷனோ அல்லது எந்த விதமான நன்மைகளோ எதுவுமின்றி மிகவும் சோர்ந்து போன நிலைமையில் ஒரு கப்பலில் வந்து கொண்டிருந்தார்கள் அதே கப்பலில் அமெரிக்க அதிபர் டெட்டி ரூஸ்வெல்ட் என்ற அந்த மனிதர் தனது விடுமுறை நாட்களை மிக மகிழ்ச்சியோடு கழித்துவிட்டு ஆப்பிரிக்காவில் தன்னுடைய எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு தனது சொந்த தேசத்திற்கு திரும்புவதற்காக பிரயாணம் செய்ததை அப்போது அவர்கள் கண்டனர் இந்த தம்பதிகளை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் அதே சமயம் அந்த அமெரிக்க அதிபரை காண சக பிரயாணிகள் மிகவும் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருப்பதையும் அவருக்கு அளிக்கப்படும் மரியாதைகளையும் இந்த தம்பதியினர் கண்டபோது அந்த மிஷனரி தன்னுடைய மனைவியிடம் நாம் ஏன் இப்படி நமது வாழ்வை ஆப்பிரிக்காவில் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்திருக்க வேண்டும் யாரும் நம்மை கண்டுகொள்ளவில்லை இதோ இந்த மனிதர் ஏதோ வேட்டையாடி விட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய விடுமுறை நாட்களை மிகவும் ஜாலியாக கழித்துவிட்டு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு கொடுக்கப்படும் மரியாதையையும் கனத்தையும் நாம் பார்க்கும்போது அது எத்தனை அதிகம் என்று மனம் கசந்து கொண்டார் அப்போது அவருடைய மனைவி இல்லை நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது என்று கூறினார் அதற்கு அந்த மிஷினரி இல்லை இல்லை என் மனது பொறுத்துக்கொள்ள மறுக்கிறது என்று கூறினார் கப்பல் கரையை சேர்ந்தவுடன் அதிபரை வரவேற்க பெரும் கூட்டம் காத்திருந்தது மக்கள் திரள் கூட்டமாய் கொடிகளை உயர்த்தியபடி அவரை வரவேற்க கூடி வந்திருந்தனர் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெரிய பதவியில் இருப்பவர்களும் அவருக்கு கை கொடுத்து மாலை மரியாதையோடு மிகவும் விமரிசையாக வரவேற்றார்கள் ஆனால் இந்த தம்பதியனரை வரவேற்க ஒரு ஈ காக்கை கூட வரவில்லை அவர்கள் அந்த கப்பலிலிருந்து இறங்கி வெளியே வந்து பக்கத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அடுத்த நாள் முதல் சாப்பிடுவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தார்கள் அன்று இரவு அந்த மிஷனரியினுடைய இருதயம் உடைந்தவராய் மனம் உடைந்தவராய் மனைவியிடம் கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் ஏன் நமக்கு இப்படி என்று அவர் புலம்ப ஆரம்பித்தார் அப்போது அவருடைய மனைவி நீர் ஏன் உள்ளே போய் கத்தரிடமே இதை கேட்கக்கூடாது இவ்விதமான மனப்பிரச்சனையை ஆண்டவரிடமே சொல்லி அவரிடமே இந்த பிரச்சனைக்குரிய பதிலை நீர் கேட்கலாமே என்று கூறினார்கள் அதற்கு அவர் போய் ஜெபிக்க உள்ளே சென்றார் சற்று நேரம் கழித்து அவர் வெளியே வந்தபோது அவருடைய முகம் மிகவும் தெளிவாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதைக் கண்ட அவருடைய மனைவி என்னப்பா நடந்தது என்று கேட்டார் அதற்கு அவர் நான் கத்தரிடம் நான் எவ்வளவு கசந்து போனேன் அமெரிக்க அதிபர் வீட்டுக்கு வந்தபோது அவருக்கு கிடைத்த வரவேற்பிற்கும் எனக்கு கிடைத்த வரவேற்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை அவரிடம் சொல்லி முறையிட்டேன் அப்போது ஆண்டவர் என்னுடைய தோலை தோலை தட்டி தம்முடைய கரத்தை என்மேல் வைத்து அணைத்தவராக இன்னும் நீ வீடு வந்து சேரவில்லையே இன்னும் நீ வீடு வந்து சேரவில்லையே என்று கூறினார் என்னுடைய துக்கம் கசப்பு எல்லாம் பறந்து போய்விட்டது என்று குதூகலத்தோடு கூறினார் அன்பான தேவனுடைய ஊழியக்காரர்களே மற்றவர்கள் உங்களை பாராட்டவில்லை உங்களை கண்டுகொள்ளவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறீர்களா உங்கள் மனம் சோர்ந்து போய் இருக்கிறதா நான் கர்த்தருடைய ஊழியத்தை தானே செய்கிறேன் ஏன் என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று மனம் நொந்து போயிருக்கிறீர்களா டோன்ட் வெரி இன்று முதல் அந்த கவலையை நீங்கள் விட்டுவிடுங்கள் நாம் இன்னும் வீடு போய் சேரவில்லை நம்முடைய பரம வாசஸ்தலமாகிய நம்முடைய வீட்டை இன்னும் போய் சேரவில்லை அப்போசலாகிய பவுல் தன்னுடைய பிலிப்பியர்களுன நிருபத்தில் சொல்லுகிறார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆகவே பிலிப்பியர் மூன்று இருபதின் அடிப்படையில் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல தன்னுடைய நிருபத்தில் பொழுது நம்முடைய வீடு பரலோகத்திலே இருக்கிறது என்று பேதரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் ஆகவே பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது அந்த வீட்டுக்கு போய் சேரும் பொழுது கத்தர் நம்மை வரவேற்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும் எல்லா தேவதூதர்களுக்கு முன்பாக எல்லா பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நம்மை பார்த்து சொல்லுவார் நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அனைவர் முன்பாகவும் நம்மை கனப்படுத்தும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு உண்டு ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே என்று எபிரையர் ஆறு பத்து நமக்கு சொல்லுகிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனத்தில் நம்மை தைரியப்படுத்துகிறார் மெய்யாகவே சீக்கிரம் வருகிறார் ஆகவே அவருடைய வருகை நாளிலே நாம் கனப்படுத்தப்படுவது நிச்சயம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்கிறவர்கள் உங்கள் வேலை நேரத்தில் ஊழியத்திற்கென்று நேரத்தை ஒதுக்கி ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் முழு நேரமாய் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஊழியம் செய்த அந்த மகிமையான அந்த கனமான ஊழியத்தின் அர்ப்பணத்தை பரலோகம் கவனித்துக்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான வரவேற்பு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார் உண்மையும் உத்தம் உள்ள ஒளிய உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்போசலாய பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கத்தர் அந்நாளில் அதை எனக்கு வழங்குவார் என்று பவுல் தைரியமாய் சொல்லுகிறார் ஆகவே உங்களுக்கும் எனக்கும் நீதியின் கிரீடம் ஜீவ கிரீடம் வாடாத கிரீடம் மகிமையுள்ள கிரீடம் எல்லாம் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார் ஏராளமான முத்துக்களை பதித்த மகிமை நிறைந்த கிரீடங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மகிமையான நாளிலே பரலோகத்திலே நமக்கு மிகுந்த வரவேற்பு உண்டு இந்த ஊழிய பாதையில் காணப்படுகிற சோர்வுகள் கவலைகள் குறைவுகளை நினைத்து நீங்கள் ஒரு நாளும் கர்த்தரை முறுமுறுத்து விட வேண்டாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா எங்கள் பரலோகத்தை நல்ல பிதாவே எங்கள் எஜமானரே எங்கள் ஊழியத்தின் பலனை எங்களுக்கு கொடுப்பவரே நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் ஊழியத்தில் காணும் காரியங்களை குறித்து மனம் சோர்ந்து போய்விடாதபடி எங்களை திடப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் எத்தனை ஊழியம் செய்தும் எங்களை குற்றப்படுத்தும் வார்த்தைகளையும் மனம் உடைக்கும் செயல்களையும் கண்டு மனமுடைந்து கண்ணீர் விட்டு கதரும் நேரங்களெல்லாம் அப்பாவுடைய கரம் எங்களை அனைத்து மகனே மகளே உனக்கென்று பிரதிபலன்கள் பரலோகத்தில் உண்டு என்று எங்களை தைரியப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஊழியத்தை உற்சாகமாய் செய்த செய்ய வைத்தவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டருடைய கிருபை ஆண்டருடைய தயவுள்ள கரம் தொடர்ந்து எங்களை தாங்கி நடத்தி அந்த பரலோகத்தின் மகிமையான வரவேற்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் காத்திருக்க அதை பொறுமையோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள போதுமான அபிஷேகத்தையும் வரங்களையும் கிருபை கிருபைகளையும் தாரும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரியமானவர்களே இவ்விதமான செய்தி ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் உங்களுக்கு அனுப்பப்படுகிறது நீங்கள் கேட்டு பிரயோஜனப்படுங்கள் கர்த்த நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ